குமரியில் மதுபோதைக்கு அடிமையான இளைஞர்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்த வகையில் தலைகுழாக ஒரு நபர் நடந்து சாதனை நிகழ்த்தினார். மண்டைக்காடு அருகே காட்டுவிளை பகுதியைச் சேர்ந்தவர் சேகர். 52 வயதான இவர் மதுபோதைக்கு அடிமையான இளைஞர்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்த முடிவு செய்தார். இதையடுத்து 210 அடி தூரத்தை 87 நொடிகளில் தலைகுழாக நடந்து சோழன் புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸில் இடம்பெற்றார். சாதனை நிகழ்வுக்கு முன்னாள் இந்திய கபடி அணியின் கேப்டனும் அர்ஜுனா விருது பெற்றவருமான ராஜரத்தினம் முன்னிலை வகித்தார். இந்த உலக சாதனை நிகழ்வானது இன்றைய காலத்து இளைஞர்களுக்கு ஒரு விழிப்புணர்வாக இருக்க வேண்டும். இன்றைய காலத்து இளைஞர்கள் வந்து மதுபோதைக்கு அடிமையாகி சீரழிஞ்சு வருகிறார்கள். அதிலிருந்து அவங்க தவிர்க்கப்பட்டு இதிலிருந்து அவங்க இது பண்ணுவதற்காக நான் நிரந்தரமாக அந்த மதுபோதையிலிருந்து விடுபடுவதற்காக நான் வந்து இந்த நிகழ்ச்சியை இன்றைக்கு உலக சாதனை நடத்தியுள்ளேன். நான் இந்த நிகழ்ச்சி வந்து 210 அடியை 87 செகண்டில் 64 மீட்டர் நான் கடந்து சாதனை உலக சாதனை படுத்தியுள்ளேன்.